ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை 2 தேதி பிலவ ஆண்டு ஆனி 18 நாள் தேய்பிறை அஷ்டமி இன்றைக்கு நேற்று மாலை 6:38 முதல் இன்று 7:34 வரை வெள்ளிக்கிழமை என்பதால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. அம்பாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். சுக்கர ஓரையில் நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். நீங்கள் எது செய்கிறீர்களோ நல்லது செய்தால் பன்மடங்கு உங்களுக்கு திரும்ப வரும். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, சூரிய உதயம் 5:57 நிமிடம், திதி இன்று 7:34 வரை அஷ்டமி, பின்பு நவமி, நட்சத்திரம் இன்று காலை 8:13 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி, யோகம் இன்று காலை 8:13 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம், சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், சிம்மராசி என்பர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு, மீனத்தில் சந்திரன். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, இணையம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். மூத்த உடன் பிறப்புகள் சாதகமாக செயல்படுவார்கள். பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் மாற்றமான சூழல் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த உபாதைகள் குறைகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உபாதைகள் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மேஷராசி அன்பர்கள் யாரிடமோ பணமோ அல்லது வேறு ஏதோ பொருளோ கொடுத்துவிட்டு ஏமாந்து நிற்காதீர்கள். எல்லோரும் உங்களை ஏமாற்றக்கூடிய காலகட்டமாக இது அமைகின்றது. ரிஷபராசி அன்பர்களே, அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள். மறைமுகமாக இருந்து வந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சகோதரர்களின் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையான சூழ்நிலைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2. கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படுகின்ற நாள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். ரிஷபராசி என்பர்கள், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பெற வேண்டுமென்றால் காஞ்சிபுரம் சென்று காமாட்சி அம்மனை தரிசனம் செய்து வாருங்கள். நன்மைகள் அதிக அளவில் உங்களுக்கு இப்பொழுது நடக்கும். மிதுன ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். இணையம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் அமையும். உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் மேம்படுகின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எல்லோரிடமும் அனுசரித்து செல்ல வேண்டும். அப்படி நீங்கள் அனுசரித்து சென்றீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை வசப்படும். கடகராசி அன்பர்களே, மனதில் தோன்றும் சிந்தனைகளில் மாற்றங்கள் ஏற்படும். இலக்கியம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் உண்டாகும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். வியாபாரம் சார்ந்த செயல்பாடுகளில் நிதானம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. புனர்பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் கிடைக்கின்ற நாள். அந்த அனுபவமானது உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டம் செல்வதற்கான ஒரு படிகற்களாக அமையும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சிம்மராசி அன்பர்களே,
புதிய மனை மற்றும் வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேம்படும். சமூக பணிகளில் ஆதரவான சூழல் ஏற்படும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் புதுவிதமான உத்வேகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். குடும்ப பெரியோர்களின் வருகையும் மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். சிம்மராசி என்பர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நிலவினாலும் தேவையற்ற வாக்குவாதங்கள்லாம் வந்து போகும். அது ஏன் வருதுன்னா பணத்தால் தான் வரும். ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். ஆண்கள் பெருமக்கள் சம்பாதிக்க என்ன வழி என்று யோசித்து எதில் பணம் வருமோ அதில் ஈடுபட்டு சம்பாதியுங்கள். வாழ்க்கை வசப்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். கன்னியா ராசி என்பர்களே, புதிய முயற்சிகளின் மூலம் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். நிலுவையில் இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும். உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சிக்கான செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுபறியான நிலைகள் அகலும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறைகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். துலாம் ராசி என்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பணியில் எதிர்பார்த்த மாற்றங்கள் சாதகமாக அமையும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் மேம்படுகின்ற நாள். புதிய முயற்சிகளில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேம்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாக தென்படுகிறது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். துலாம் ராசி என்பர்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. வெளியூர்களில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. தாய் தந்தையரின் உடல் நலத்தில் அக்கறை தேவை. விருச்சிக ராசி என்பர்களே, தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். பணிபுரியும் இடத்தில் உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். செலவுகளின் தன்மைகளை அறிந்து சூழ்நிலைக்கேற்ப செயல்படுவீர்கள். தந்தை வழி தொழிலின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும். மனதை உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனைகள் தெளிவை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறையும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கும். ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் வந்து போகும். ஜுரம் அது மாதிரியான சீதலம் இது மாதிரியான இன்னல்கள்லாம் விருச்சிக ராசிகளுக்கு அன்பர்களுக்கு வந்து போயிருக்கும். இனிமேலும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்க. இரண்டாவது, விருச்சிக ராசி அன்பர்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த 12 ராசிக்காரர்களுக்குமே சார் எங்களுக்கு நல்ல வேலை வேணும் அப்படின்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ஆஞ்சநேயர் தான் அடுத்த கட்டம் அழைத்து செல்வார். வேலையில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் நல்ல வேலை வேணும்னா ஆஞ்சநேயரை பிடித்து கொள்ளுங்கள். நல்ல வேலை கிடைக்கும், ஹைக்கு கிடைக்கும், இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஆஞ்சநேய மூர்த்தி தான். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் தான் அதிபதி. சார் வேலையே இல்லாமல் இருக்கேன் அப்படின்னா தொடர்ந்து 30 ஆஞ்சநேய கோயிலுக்கு போங்க. ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். பொன் பொருள் சேரும் என்பது மிகப்பெரிய ஐதீகம், உண்மை. தனுசு ராசி அன்பர்கள் திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடித்து மனம் மகிழ்வீர்கள். உறவினர்களின் மூலம் திருப்தியான செய்திகள் கிடைக்கும். வாகனம் தொடர்பான விருப்பங்களில் மாற்றங்கள் உண்டாகும். கடன் தொடர்பாக இருந்து வந்த சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும்.
வர்த்தகம் தொடர்பான புதிய முதலீடுகளில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவுகளை எடுக்க வேண்டும். இந்த ஷேர் மார்க்கெட்லாம் தனுசு ராசியர்களுக்கு ஒத்து வராது. அதே மாதிரி இந்த இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்களிலும் தனுசு ராசி அன்பர்கள் தலையிட வேண்டாம். உணவு தொழில்தான் உங்களுக்கு சிறந்தது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கும். உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களுக்கு நெருக்கமானவர்கிட்ட 2-3 தடவை ஆலோசனைகளை பெற்று இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை நீங்கள் யோசித்து கொள்ளுங்கள். மகர ராசி அன்பர்களே, செய்கின்ற பணிகளில் லாபகரமான கண்ணோட்டங்கள் அதிகரிக்கும். தன வரவுகளின் மூலம் சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். சிறு வியாபாரம் தொடர்பான பணிகளில் மேன்மை ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 7, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மகர ராசி அன்பர்கள் வேலை தேடி கொண்டிருந்தால் வேலை கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். குழந்தை பாக்கியம் வேண்டி கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கும்பராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறைவதற்கான சூழ்நிலைகள் அமையும். தொழில் தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும். பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்களை மேற்கொள்வீர்கள். கடன் தொடர்பான உதவிகள் சிலருக்கு சாதகமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து போகும். கும்பராசி அன்பர்களுக்கு இப்பொழுது சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் இருக்கிறது, பணம் ஈட்டக்கூடிய யோகமும் இருக்கிறது. உங்களுக்கு நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9, அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் குறையும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான நாள். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை பற்றி கொள்ளுங்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் இப்பொழுது. மீனராசி அன்பர்களே, தந்தை வழி உறவினர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தேவையற்ற கருத்துக்கள் கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து சிந்தித்து செயல்படுங்கள், நன்மை அளிக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக நிறைவடையும். மீனராசியில் இருக்கிற லேடிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண் பிள்ளைகள் தான் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க, உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. உங்களுடைய பெண் பிள்ளைகளாக இருந்தால், உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்தால், அவர்கள் உங்களை எதனா செய்ய உதவி செய்தால் தான் உங்களை பார்த்துப்பாங்களே தவிர மற்றபடி பெரிய பாசம்லாம் ஒன்றும் இருக்காது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8, புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இதை நான் எதற்கு சொன்னேன் அப்படின்னா, பெண் பிள்ளைகள் பொதுவாக அந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, ஆண் பிள்ளைகள் தான் நல்லா பார்த்துப்பாங்க, அது ஒரு விதி. ஆகவே அம்மான்றவங்க எல்லாரிடத்துலையும் அன்பாக இருப்பார்கள். ஆனால் உங்களுக்கு சில சில விஷயங்களில் இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து போகும். வாழ்க வளமுடன்.